ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ இன்ப அதிர்ச்சியை அடையக்கூடிய வகையில் இரட்டிப்பு நல்ல விஷயங்களை உனக்காக நடத்தி முடிக்கப் போகிறேன் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக அமைஞ்சிடாத ராஜ யோகத்தோடு கூடிய மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடும் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை உனக்காக நான் அமைச்சு தர்றேன் என்று சொல்லுமே இந்த உலக வாழ்க்கையில நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் உனக்காக நான் தான் அனுப்பி வச்சேன் அவங்க உனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி வேண்டாதவர்கள்னு நீ நினைச்சாலும் சரி அவர்கள் உன் வாழ்வில் வருவதற்கு காரணமே நீ செய்த பூர்வ ஜென்ம கர்மாக்கள் தானே நீ செய்த பாவமும் புண்ணியமும் சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையில நல்லவர்களையும் கெட்டவர்களையும் சந்திக்க வைக்குது உன் மனசு வருத்தப்படும்படி யார் எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த தவறை செய்தவர்களுக்கான தண்டனையை அவர்கள் செய்த பாதிப்பை உணரும்படி நிச்சயமாய் நான் செய்தே தீருவேன் ஆனால் நீ நினைக்கிறபடி எல்லாமே உடனே நடந்தவன் மட்டும் ஆசைப்படாதே ஏன் சொல்லமே தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் வெல்லும் உன் வாழ்க்கையில் நீ எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை எப்படியாவது உனக்கு நடத்தி முடித்து தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையோடு மட்டும் நீ இருந்தால் போதும் எது நீ ஒன்று கிடைக்கணும்னு நினைக்கிறியோ அது சீக்கிரம் உன்னை விட்டு முதல்ல விலகி போயிடும் ஏன் தெரியுமா சுலபமாக கிடைப்பதும் சீக்கிரமாக கிடைப்பதும் நினச்ச உடனே கிடைப்பதும் நிலையானதாக யாருடைய வாழ்க்கையிலும் தங்காது ஏன்னா இங்கே யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் முன்னிடமே ஒப்படைப்பதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற சரியாக இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இல்லையே நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன் இனி எல்லாமே சுகம்தான் உன் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் காலம் வந்து விட்டது என்று சொல்லமே இரண்டு அன்பான உறவுகள் சண்டை போட்டாங்கன்னா ரெண்டு மூணு நாட்கள்ல அவங்க பேசி சமாதானம் ஆயிடுவாங்க ஆனா ஒரு மாதத்திற்கு மேலும் அந்த உறவுகளிடம் இருக்கக்கூடிய பிரிவினைகள் தொடர்ந்தால் அதுவே நிரந்தரமானதாக மாறிடும் அப்புறம் அந்த உறவுகள் சேரக்கூடிய விதையே இல்லாம எல்லாமே மாறிப்போயிருமேன் செல்லமே யார்கிட்ட கோபப்பட்டாலும் சரி சண்டை போட்டாலும் சரி கொஞ்ச நேரத்துல மீண்டும் பேசக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கொள் ஏன்னா நட்புகளும் உறவுகளும் அக்கம் பக்கத்தவர்களும் ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காரணமாக நிச்சயமாக மாறுவார்கள் நீ தொட்டது எல்லாமே பொன்னாகும்படி நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லமே நீ நினச்ச காரியங்களும் எல்லாமே நிறைவேறப் போகுது எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாமல் உன் கை ஓங்கப் போகிறது என முன்னேற்றத்தோடு உன் காலனிகளை எடுத்துவை உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தா என்ன எல்லாத்தையுமே கடந்து தானே பிறந்திருக்கிறாய் கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதை அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சுகத்தை தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன் உன் கர்ம வினைகளின் பலன் என்ன என்பதை நான் தானே அறிவேன் நீ எதை எதைப்பத்தியும் கவலைப்படாமல் நிம்மதியாயிரு இனிமே எப்படி இருக்க போகிறோங்கிறத பத்தி தேவையில்லாம சிந்தனை செய்து ஐயோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டோமே சேர்த்து வைக்காம இருந்துட்டோமே வாழ்க்கையில் சாமர்த்தியமே இல்லாம வாழ்ந்துட்டோமே நினைச்சு வருந்தாதே என் சொல்லமி எது எப்படி இருந்தாலும் என்ன உன்னுடைய ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகளை இந்த சாயப்பா நான் உனக்கு காட்டுறேன் நடைமுறையாய் நீ பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு பொழுதுபோக்காகவோ அல்லது எரிச்சலாகவோ கூட இருக்கலாம் ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு எல்லா வகையிலும் இந்த சாயப்பா நான் இருப்பேன் உன்னுடைய உடலையே நீ கோவிலாக நினைத்துக்கொண்டு மனதையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கோ அந்த கோவிலுக்குள் வசிப்பதற்காக நான் வந்து கொண்டே இருக்கிறேன் இன்று முதல் என்னுடைய இனிமேல் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் சரியாகி எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு போறேன் உன் இஷ்டப்படிதான் நீ எல்லாமே நடக்கும் என நம்பிக்கையோடு இரு என் செல்லமி நீ எவ்வளவு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்திருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நான் நடத்தி முடிப்பேன் நீ ஒருபோதும் யாரையும் முழுவதுமாக சாந்தி இருக்காதே என்ன காலம் மாறும் நேரமல்லவா இது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நம்பிக்கையோடு இப்போ உனக்கு உறுதி கொடுகிறேன் நீ யாரை நம்பியும் வாழ வேண்டாம் உன்னை நம்பி வாழ்பவர்களை எல்லாம் நீ எப்போதும் கரவனைச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையிலேயும் நிச்சயம் நல்லது நடக்கும்